வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11/8/2024 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்ஷயாவோட கம்பெனி தான் இருக்குது. அக்ஷயாவில் வந்து நமக்கு இன்றைக்கி என்னமா நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுலேருந்து நமக்கு பேசிக்காக என்ன நம்பர் கிடச்சிருக்கு சரிங்களா. நம்ம நேற்று கொடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு இல்லையா. அதே மாதிரி இந்த டிராவிலையும் நம்ம சொல்கிறோம் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. நேற்று சொன்ன மாதிரியே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அருமையான ஒரு வின்னிங் எடுத்துக்கலாம். நான் கன்ஃபார்ம் நம்பர்னு தான் கொடுத்தேனான, வேறு எந்த நம்பர் மாற்றி கொடுக்கல. கன்ஃபார்மாக இதை தான் வரப்போகுதுன்னு சொன்னோம், அதே நம்பர் தான் வந்துச்சு. அதே மாதிரி இந்த டிராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அது என்ன நம்பருங்கிறத நமக்கு தெளிவாக சொல்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஒரு சில நம்பர்கள் நமக்கு பேசிக்காகவே கிடச்சிருக்கு, பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இந்த அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம வின்னிங் கொடுக்குறது மட்டும் நம்மளுடைய கணக்கு கிடையாது, அக்ஷயா கம்பெனி மட்டும் கிடையாது. எந்தெந்த கம்பெனிக்காரங்க எப்படிலாம் ஆடுவாங்க, என்னமா நம்பர்களுக்கான சான்சஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதுதான் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் காரணம் தெரியுங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் பேசிக்காக ஒரு சில மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஆடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆடுறப்ப நமக்கு அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் பேஸாக ஆடுவாங்க. இது யார் சொன்னாங்கன்னு தெரியல, நம்ம சேனலில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுறாங்க, அதே மாதிரி எந்த நம்பர் வந்து எந்த நம்பருக்கான ஆல்டர்னேட் நம்பர் வரும் அப்படிங்கிறது தெளிவாக விளாவறியே நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி தான் நமக்கு வின்னிங் வருது சரிங்களா. ஒவ்வொரு டிராவலையும் நம்ம ஒரு சில விஷயங்களை புதுசு புதுசாக நம்ம வந்து கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டு இருக்கோம். எப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுறாங்க, இப்போ 8 நம்பர் வந்து 8 நம்பர் அதிகமாக வருது, இந்த மாதத்தில் என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறாங்க, இந்த மாதத்தில் என்ன நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதிகபட்சமாக என்ன மாதிரி நம்பர்கள் செட் ஆகுது, எல்லாத்தையுமே நம்ம தரவாக செக் பண்ணி தான் பார்க்குறோம். ஒவ்வொரு மாதமும் செக் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா. நீங்கள் நம்ம வந்து ஒரு நம்ம என்ன சொல்கிறோம்னா இது ஒரு வின்னிங் கொடுக்குறது மட்டும் நம்மளுடைய வேலை அப்படி இல்லை. ஒரு கெஸ்ஸர் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டேட்டு நீ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டு வைஸை எப்படி ஆட போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டேட்டு ஒவ்வொரு டேட்டில் எப்படி ஆடுறாங்க சரிங்களா. செவ்வாய்க்கிழமை எப்படி ஆடுறாங்க, புதன்கிழமை எப்படி ஆடுறாங்க சரிங்க, அந்த மாதத்தில் 29ஆம் தேதி எப்படி ஆடுறாங்க, 19ஆம் தேதி எப்படி ஆடுறாங்க, 5ஆம் தேதி எப்படி ஆடுறாங்க, 8ஆம் தேதி எப்படி ஆடுறாங்க, 4ஆம் தேதி எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிற அடுத்த வீடியோவில் நம்ம என்ன மாதிரி நம்பர்களை ஆட போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தாலாம் சரிங்களா. ஏன்னா ஒரு சின்ன சின்ன ஸ்டெடக்ஸ் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நமக்கு ஒரு பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுக்கும். அதை திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு, கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து நம்ம என்ன சொன்னால் இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து விழுகுது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக சொல்லலாம் அந்த நம்பருக்கு இந்த நம்பர் தாங்க வரும் அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு தான் உங்களை நான் ட்ரெயின் பண்ணிகிட்டே வரோம். ஒவ்வொரு டிராவலையும் சரி நம்ம அந்தளவுக்கு தான் ட்ரெயின் பண்ணுறோம். இப்போ நீங்கள் 7 நம்பர் வருது அப்படின்னா 7 நம்பருக்கு கண்ணை முடிட்டு சொல்லலாம், 4 நம்பர் மேட்ச் ஆகும் அதிகமாக அப்படின்னு கண்ணை முடி சொல்ல. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ஒவ்வொன்றா பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ டெய்லி அடிக்கிறாங்க இல்லையா, நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 வருஷம் விளையாடுறோம், 4 வருஷம் விளையாடுறோம், நமக்கு தெரியாமல் இருக்குமா எந்த நம்பருக்கு எந்த நம்பர் ஆடுவாங்க, எந்த நம்பருக்கு எந்த நம்பர் ஆடாமல் வராங்க அப்படின்னு. நம்ம வந்து ஒரு டைம் என்னைக்காச்சும் புதுசாக வந்து ஆடுறவங்களுக்கு தான் அது ஓகே. ஆனால் நம்ம ரொம்ப வருஷமாக ஆடிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியும் இந்த நம்பர் வந்தால் இந்த நம்பர் வரும், இந்த நம்பர் வந்தால் அந்த நம்பர் வரும் அப்படின்னு. அப்படி வந்து நம்ம ஏன் தோல்வியை தழுவுறோம் அப்படின்னு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு கவனம் இல்லாமல் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பொதுவாக வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு ட்ரா ஆட போகிறோம்னா அந்த ட்ரா டக்குன்னு நமக்கு எதையுமே தெரியாமல் அப்படியே வைக்கக்கூடாது. நமக்கு தெரியணும் ட்ரா நம்பர் என்ன இருக்குது, ட்ரையல் நம்பர் என்ன இருக்குது, ஓல்டு ரிசல்ட் என்ன அடிச்சிருக்கிறாங்க, பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது, இன்றைக்கி ட்ரா நம்பர் என்ன வந்திருக்கு, ட்ரா நம்பர்லேருந்து ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பேசிக்காக வச்சு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் ஆட போகிறாங்க, அதுலேயும் இது ஆட போகிற கம்பெனி யார், வேறு எந்த கம்பெனிக்காரங்க ஆட போகிறாங்க, இதெல்லாம் அடிப்படையை வச்சு தான் நம்ம ஒரு நம்பரை கொண்டு வரணுமே தவிர இல்லைன்னா கொண்டே வரக்கூடாது. சும்மா ரேண்டமாக ஏதோ ஒரு நம்பர் வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தோற்று தான் போவோம். அது யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது இந்த 2 நம்பர் வச்சு விட்டு 3 நம்பர் வச்சு விட்டு போகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஓகே. ஆனால் அதே ரெகுலராக வந்து விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒத்து வராது சரிங்களா. அவங்களுக்கு வந்து ஒரு சில ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை ஃபாலோ பண்ணுவாங்க, அப்படி ஃபாலோ பண்ணால் தான் வின்னிங் எடுக்க முடியலன்னு எடுக்கவே முடியாது. இப்போ நீங்கள் ஒரு 500 உள்ளே போடுறீங்கன்னா அது 1000 வெளியே எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வின்னிங் எடுக்க முடியும். அப்படி முடியல அப்படின்னு நான் 2 நம்பர் தாங்க வைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஓகே எது வேணாலும் வச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு 1000 மேலே விளையாடுறேன், 500 மேலே விளையாடுறேன் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், தெரியாமல் நீங்கள் விளையாடுறீங்க. இப்படி தெரிஞ்சு விளையாடாமல் விட்டு அப்படி வரணும் வர விளையாட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா தெரியாமல் நீங்கள் வந்து உள்ளே வந்து காசை போட்டு வீண் பண்ண வேணாம், தெய்வம் சார் தெய்வம் சொல்லுங்க. ஏன்னா இது வந்து அப்படி ஒரு கேம் கிடையாது, சும்மா நீங்கள் வந்து விளையாட்ட 2 நம்பர் வச்சு விட்டு 500 1000 கட்டிட்டு போகிற கேம் கிடையாது சரிங்களா. போட்ட காசு எடுக்கிற கேம், அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஒரு நாளைக்கு மிஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த நாள் கண்டிப்பாக பிடிச்சாகணும், இல்லை ஒரு வாரத்தில் 2 நாள் போயிடுச்சு அப்படின்னு மிச்சம் 4 நாள் பிடிச்சாகணும், அப்போ தான் இந்த கேமு உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லைன்னா கேம் ப்ராஃபிட் இல்லை சரிங்களா. அதனால் தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கேமை ப்ராஃபிட்டில் நீங்கள் விளையாடணும் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரியணும், கற்றுக்கணும். கற்றுக்காமல் விளையாடாதீங்க, அது வேஸ்ட்டாக தான் போகும், காசு வீணாக தான் போகும் சரிங்களா. தயவு செய்து சொல்கிறேன் அந்த மாதிரி வேலையை செய்யாதீங்க. இல்லை எனக்கு சும்மா நான் பேசிக்காக தான் 2 நம்பர் 1 நம்பர் வச்சு விட்டு போயிடுவேங்க அவ்வளோதான், எனக்கு போனாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், டக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று பார்த்துட்டு வச்சுட்டு போயிடலாம். ஆனால் இல்லை நான் 1000 மேலே டெய்லி விளையாடுறேன், 500 மேலே விளையாடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேம் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுதாகணும், வேறு வழியே கிடையாது சரிங்களா.
ஏன்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம கற்றுக்க போகிற எத்தனை வருஷம் விளையாடுறோம், என்ன போகிறோம் கற்றுக்க போகிறோம், இந்த நம்பர் வந்தால் இந்த நம்பர் வரும், என்னங்க மிஞ்சி மிஞ்சி போனால் 10 நம்பருக்குள்ளே தாங்க வரும். இந்த 10 நம்பரில் 3 கணிக்க முடியாதா? கணிச்சிடலாம், நமக்கு கவனம் இல்லைங்கிறதா உண்மையான விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி வந்து டயல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க, 0-51, சரிங்களா? அதே மாதிரி ட்ரா நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 876, சரிங்களா? அதே மாதிரி வந்து இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 664, அது போக ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 939, சரிங்களா? இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது, இதை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம், சரிங்களா? கண்டிப்பாக ஒரு நல்ல வெட்டிக்கிற வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆடுவாங்கன்னா மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க, அது நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க, ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் ஆடுவாங்க, அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 424, 577, 449, என்னங்க இதெல்லாம் டபுள்ஸாக அடிச்சுக்கிறாங்க, அப்படியே டபுள்ஸ் வருமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு டபுள்ஸ் இல்லைன்னு எனக்கு தோணுது, உங்களுக்கு இருந்த இடத்துங்க, சரிங்களா? 783, 934, 39, சரிங்களா? இதுதான் எனக்கு எனக்கு பேசிக்காக கிடச்சிருக்கு. உங்களுக்கு இதில் கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா டபுள்ஸாக இருந்தால் ஓரளவுக்கு காட்டி கொடுத்துரும், பட் இன்றைக்கி அது ஒன்றுமே தெரியல, பார்க்கலாம் எப்படி வருது. ஏன்னா போன வாரம் நமக்கு 939 எடுத்துக்கிறாங்க, அது போக இன்றைக்கி ட்ரா நம்பர் 664 இருக்குது, டபுள்ஸ் தானே அங்கே வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பட் எனக்கு கணக்கில் வரல. வராத நம்பரை எதுக்கு போட்டு உங்களை போட்டு குழப்பி விட்டுட்டு உட்காந்துருக்கணும், அதெல்லாம் வேண்டாம். எனக்கு வரலங்கிறதுனால நான் ஒத்துட்டேன், வரலைன்னா அது எப்படி வராமல் போகாது, பட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பலாம் வேண்டாம், 2 நம்பரை டார்கெட் பண்ணால் போதும் அப்படிங்கிற நினப்பு தான் நான் வந்திருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த 2 நம்பர் டார்கெட் பண்ணி தான் நம்ம அடிக்க போகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது, முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டபுள்ஸ் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. நான் மேக்ஸிமம் 2 நம்பர் டார்கெட் பண்ணி தான் அடிச்சிருக்கேன் இன்றைக்கி, ஏன்னா ஒரு தெளிவான ஒரு ரூட்டில் போனால் தான் உங்களுக்கு வின்னிங் எடுக்க முடியும், அதனால தான் நம்ம இப்படி கொண்டு வரணிங்க. உங்களுக்கு டபுள்ஸ் வருதுன்னு சொல்லி உங்களை போட்டு குழப்பலை, காமிக்காத நம்பரை ஏன் காமிக்குதுன்னு சொல்லணும் அப்படி கிடையாது இல்லையா? அதனால தான் ஓப்பனாக சொல்கிறேன், நமக்கு நமக்கு டபுள்ஸ் வர்றது காமிக்கவே இல்லை இன்றைக்கி. ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு காமிக்கும், இல்லை ஒவ்வொரு நாளைக்கு டபுள்ஸ் வராத அன்றைக்கு கூட காமிக்கும், ஆனால் இன்றைக்கி காமிக்கலங்கிறதான் உண்மையான விஷயம், ஆனால் ஓப்பனாக சொல்லிடணும், சரிங்களா? அதனால் டபுள்ஸ் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே டபுள்ஸாக இருக்குது. அது போக நமக்கு இன்றைக்கி போன வாரத்தில் அடிக்கப்பட்ட நம்பர் 939, அதே மாதிரி டபுள் நம்பர் வந்து 664, சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், அப்படின்னு தேடி பார்க்கும்போது நமக்கு டபுள்ஸ் கிடைக்கல. அப்போ நான் என்ன நினச்சேன், சரி ஓகே நம்ம டபுள்ஸ் வரல நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறக்காக ஏன் வராத நம்பரை வரணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேண்டாம், ஓப்பனாக நமக்கு வரல, ஆனால் அது போக 2 நம்பர் நம்ம டார்கெட் பண்ணுறோம், அந்த 2 நம்பர் வந்தால் போதும், அந்த கணக்கில் தான் நான் கொண்டு வந்திருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இன்றைக்கி இந்த அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் இப்போ சிம்பிளாக எடுத்தாலும் நீங்கள் எப்படின்னா நீங்கள் டபுள்ஸ் வருதுன்னு போட்டு குழப்பிக்க வேண்டியது, ஏன்னா மேக்ஸிமம் வந்து பெண்டிங் நம்பரை கொஞ்சம் அவரேஜ் பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம வின்னிங் எடுத்துட முடியும், அதுக்காக தான் சொல்கிறோம், சரிங்களா? ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 நம்பர் வந்து ஏ போர்டில் 20 நாளாக இருக்குது, பி போர்டில் 9 நாளாக இருக்குது, சி போர்டில் 2 நாளாக இருக்குது. அதே மாதிரி 2 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 11, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7, சி போர்டில் வந்து 9. அதே மாதிரி 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 13 நாளாக இருக்குது, பி போர்டில் வந்து 0, சி போர்டில் 4. அதே மாதிரி 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 11, பி போர்டில் 18, சி போர்டில் 1. அதே மாதிரி 5 நம்பரை பொறுத்த வரைக்கும் 5 நம்பர் ஏ போர்டில் 5, பி போர்டில் 1, சி போர்டில் 21. அதே மாதிரி 6 நம்பரை பொறுத்த வரைக்கும் 6 நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 13, சி போர்டில் 5. அதே மாதிரி 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 10, சி போர்டில் 18. 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 15, பி போர்டில் 27, சி போர்டில் 3. அதே மாதிரி 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் 2, சி போர்டில் 0 தான், சரிங்களா? 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 5, சி போர்டில் 18. ஓகே இதுதான் இருக்குது. இதில் நமக்கு என்னங்க நீங்கள் ரொம்ப டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் இருக்குது, என்னென்ன சொல்ல, ஏன்னா இதில் வந்து இன்றைக்கி பெண்டிங், அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர் பெண்டிங்கில் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா 1 நம்பர் வந்துருச்சு, 3 நம்பர் வந்துருச்சு, 4 நம்பர் வந்துருச்சு, 5 நம்பர் வந்துருச்சு, 6 நம்பர் வந்துருச்சு, 7 நம்பர் வந்துருச்சு, 8 நம்பர் வந்துருச்சு, சரிங்களா? 0 வந்துருச்சு. 9 நம்பர் மட்டும்தான் இல்லை பெண்டிங்கில், எந்த நம்பருமே இல்லை, மற்றது எல்லாமே வந்து ஒவ்வொரு போர்டு 2 போர்டு பெண்டிங்கில் வந்துருச்சு. அப்போ நீ வந்து வேகமாக ஆடி ஆகணும்னு வேறு வழியே இல்லை, கண்டிப்பாக எல்லா நம்பரும் எடுக்கணும், எடுக்காமல் விடவே கூடாது, அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். நீ அடுத்தடுத்த ஆட்டங்களில் உங்களுக்கு பயங்கரமாக சூடு பிடிக்க போது ஆட்டம் கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? எப்போ வேணாலும் எந்த நம்பர் வேணாலும் டக்கு டக்குன்னு வந்து விடலாம், ஏன்னா உங்களுக்கு 3 நம்பரை பொறுத்த வரைக்குமே நமக்கு 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 போர்டு பெண்டிங்கு, சரிங்களா? 1 நம்பர் மெயினாக 2 போர்டு பெண்டிங்கு. அதே மாதிரி 9 நம்பர் 2 போர்டு, 2 நம்பர் 2 போர்டு பெண்டிங்கு இருக்குது. அதே மாதிரி 7 நம்பர் 2 போர்டு பெண்டிங்கு, 8 நம்பர் 2 போர்டு பெண்டிங்கு, சரிங்களா? அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 நம்பர் 1 போர்டு தான் பெண்டிங். இதெல்லாம் பார்க்கும்போது கட்டாயமாக செம்மையாக சூடு பிடிக்கி வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ போர்டில் 1 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 6 நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, 3 நம்பர் இருக்குது, 8 நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, 5 நம்பருக்கு 0 வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, 4 நம்பருக்கு 9 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 134, அதே மாதிரி 135, அதே மாதிரி 364, 846, 345, 809, 640, 100, 413, 405,
153, அதே மாதிரி உங்களுக்கு 468 சரிங்க. அது மாதிரி தான் வருது, பேசிக்காக வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 13, 14, 34, 35, 36, 64, 85, 86, 34, 45, 80, 09, 64, 40, 41, 13, 40, 05 சரிங்களா. அதுதான் பேசிக்காக இருக்குது. இதில் நாங்கள் என்னங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. 6 நம்பருக்கான வாய்ப்பு, 4 நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இது ஆட போகிறாங்க. அதே மாதிரி எனக்கு சி போர்டு எனக்கு என்னமோ 4 நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அது போக நீங்கள் 34 சரிங்களா, 34 ஆல் போர்டில் வச்சு ஆடலாம், ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கிறது தான் என்னோடய கணக்கு சரிங்களா. 34 வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த 2 நம்பர் நம்ம டார்கெட் பண்ணுறோம் அதிகமாக. அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு 1 நம்பரையும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் சரிங்களா. ஆல் போர்டில் 1 நம்பர் டார்கெட் பண்ணலாம், கண்டிப்பாக ஒரு வராமல் போகாது சரிங்களா. இப்போ நான் சொன்ன வரைக்கும் இந்த பாருங்கள், இங்கே இருக்குல்லையா 1, 1, 5, 3, 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள், இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இது மிஸ் ஆகாமல் வரும், ட்ரை பண்ணி பார்க்கலாம்.